சூளைமேடு உளவு பிரிவு காவலரை கடத்தி சென்று 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், கடத்தி செல்லப்பட்ட அந்த உளவு பிரிவு காவலர் யார், எப்படி 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, விவரம் என்ன? சென்னை சூளைமேட்டிலிருந்து உளவு பிரிவு தலைமை காவலரை கடத்தி சென்று அவரை தாக்கி 1 லட்சம் ரூபாய் பணம் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை சூளைமேடு பஜனை கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள எஸ்பிசிடி தலைமை அலுவலகத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். சனிக்கிழமை சட்டசபை பணிகள் முடிந்து சூளைமேட்டில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்பு டிஜிபி அலுவலகத்துக்கு புறப்படுவதற்காக புறப்பட்ட போது ஏற்கனவே கடந்த 15 ஆண்டுகளாக அறிமுகமான அஜய் விக்கி என்ற நபர் காரில் வந்துள்ளார். அவர், நான் அடையாரில் புதிதாக ஒரு கடை திறந்துள்ளேன், வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் என கூறியுள்ளார். இதை உண்மை என நம்பிய ரவி காரில் ஏறியுள்ளார். காரானது சோழிங்கநல்லூர் அருகே உள்ள ஒரு தனியார் விடுதிக்கு சென்றுள்ளது. அங்கு 1 மணி நேரம் கழித்த பிறகு மீண்டும் அடையாறு நோக்கி கார் புறப்பட்டுள்ளது. அஜய் விக்கியுடன் சேர்ந்து அவரது நண்பர்கள் என 2 பேர் காரில் ஏறியுள்ளனர். அவர் தலைமை காவலர், அதில் ஒருவர் தலைமை காவலர் ரவிக்கு வலது கையில் மயக்க ஊசி செலுத்தியதாக கூறப்படுகிறது. மற்றொருவர் ரவியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அடையாறு அடுத்த சுமைதாங்கி என்ற இடத்தில் காவலர் ரவியை தூக்கி வீசிவிட்டு அஜய் விக்கி மற்றும் அவருடன் வந்தவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இந்த நிலையில் மயங்கி கிடந்த ரவி பேருந்து மூலம் ஏறி வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு பிறகு தனது உயரதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்திலும் புகார் செய்துள்ளார். இதற்கிடையில் இந்த ரவியை தாக்கிய போது அவரிடம் இந்த செல்போனை பிடுங்கி அவரது கூகுள் பே அக்கௌண்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை அஜய் விக்கி தலைமையில் வந்த மேலும் 2 பேர் இந்த பணத்தை பறித்திருக்கிறார்கள் என நுங்கம்பாக்கம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் ரவி புகார் செய்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த சூளைமேடு பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளையும் தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் காவலர் ரவியிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செந்தில், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.